வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்னைக்கு 65வது நாளுக்கான வீடியோ. பல சகோதரர்கள் எப்போதும் போல மன உறுதியோடு தனக்குள்ளாக இருக்கும் எல்லாம் உள்ள இறைவனை, நம்முடைய வாரிசுகளை ஒழுக்கத்தோடு, கற்பு நெறியோடு, ஆண்களுக்குத்தான் தன்னுடைய ஒழுக்க நிலை தவறும் போது பலவீனம் அதிகம் அப்படிங்கிறத உணர்ந்த ஒரு கம்யூனிட்டியாக நாம் அனைவரும் ஒற்றுமையாக பல 100 நாட்களை கூட கடந்து வெற்றிகரமாக வந்துட்டுருக்கோம். பல சகோதரர்கள் வந்து கேள்வி பதில் நிறைய அனுப்பியிருக்காங்க. ஆகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷனில் நீண்ட நேரம் செலவில்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வேக வேகமாக கேள்வி பதில்கள் பார்த்துடலாங்க. வாழ்க வளமுடன். பிரகாசனா, வணக்கம். நான் ஒரு பெண்ணை காதலித்தேன். அவள் என்னை வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். அவள் சென்று 2 வருடம் ஆகிவிட்டது. நான் இந்த 2 வருஷமாக அவளையே நினச்சி மன கஷ்டத்தில் வந்துட்டு இருக்கேன், வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போது ரீசண்டாக அவள் இன்ஸ்டாகிராமில் இருப்பதை கண்டேன். அவள் புதிய நண்பர்களுடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் நானும் அவளை நினைத்து என்னது மன வலிமை இழந்து விடுகிறேன். இவளை இப்பொழுது பார்த்தால் பழிவாங்க வேண்டும் என்று மற்றும் கொலை செய்ய வேண்டும் என்று கூட தோன்றுகிறது. நான் ஏதோ சிவனேன்னு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சிவனேன்னு வாழ்ந்துட்டுருக்கிறேன். இவளுக வந்து எனக்கு காதலை சொன்னால், இவளாக வந்து எனக்கு காதலை சொன்னால் பிறகு வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்று விட்டால் நான் எதுக்கு அவளை கொலை செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் என்றால், வாழ்க வளமுடன். அதாவது தங்கிலீஷில் அனுப்பியிருக்கீங்க. நான் எதற்கு கொலை செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் என்றால், ஆண்களை ஏமாற்றிக்கொண்டே இருப்பதனால் இது போன்ற தவறுகளை செய்யும் பெண்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அவளுக்கு தாய் தந்தைக்கு கூட தெரிஞ்சும் அவர்கள் எதுவும் செய்யவில்லை. அண்ணா, நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க காதல் என்பது மாயை என்று. நான் தான் கேட்கவில்லை. அண்ணா, உங்கள் முடிவு கூறவும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, இன்னும் சில கேட்டிருக்கீங்க, படிச்சறேன். நீங்கள் தான் கரெக்டாக எப்போவுமே அண்ணா இந்த வழியில் இருந்து வெளியே வர திரும்பவும் சொன்னீங்க. அவளை கொல்ல வேண்டும் என்று கூறவில்லை. ஆனால் அவ்வாறு தோன்றுகிறது, இவள் எனக்கு வேண்டாம். ஆனாலும் அவளது சிந்தனை என்னை விடமாட்டேங்கிறது அண்ணா. இதுக்கு நல்ல முத்திரை பயத்தில் சொல்லுங்கள், நல்ல மெடிசனாக சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நம் சகோதரர் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 வருஷமாக காதலிச்சு அதுக்கப்புறம் வந்து தன்னை வந்து அந்த பெண் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதாவது பிரிஞ்சே 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போது இப்போ வந்து அந்த பெண்ணை வந்து வாழ்ந்துதான் ஆகணும் பூமியில். அவங்க ஏதோ ஒரு உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க வாழ்ந்துதான் ஆகணும். நம்ம கண்ணுக்கு இப்போ தட்டுப்பட்டாங்க அப்படிங்கிறதுனால பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்குறோம். இப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த பெண்ணு மேலே வச்சுருக்கீங்க இல்லையா அந்த காதல், உண்மையில் நீங்கள் அந்த பெண்ணு மேலே வைக்கல. புரிஞ்சுக்கோங்க, தன்னை கண்டே தான்மயங்கும் ஆச்சுங்களா. நம்மை தான் நமக்குள்ள ஆன்மாவாக பரமான்மாக என்ன இருக்கோ அதே தான் அந்த பெண்ணுக்குள்ளாகவும் இருக்குது. புரிஞ்சுதுங்களா. ஆழ்ந்து நமக்குள்ளாக இறைவனோடு ஒன்றும் போது அதே இறைவெளியிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஒரு உயிர் தான் அந்த பெண் ஆச்சுங்களா. சமுதாயத்தில் 3 வேளையும் பசிக்குது ஆச்சுங்களா. 3 வேளையும் பசியாகுது, சாப்பிட்றாங்க. அல்லது 1 நாளைக்கு 2 வேளை ஆச்சு சாப்பிட்றாங்க. அப்போது அது உண்ணும் உணவானது இறுதியாக உயிர் ஆற்றலாக மாறும்போது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நீங்கள் 2 வருஷம் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கு இயல்பில் தோன்றும் அந்த எண்ணங்கள் மற்ற நண்பர்களை தேட வைக்கத்தான் செய்யும். அவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. ஏன், மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களெல்லாம் மன்னர்கள் மறைந்தவுடன் அங்கே வாழும் பெண்களை எல்லாம் தனதாக்கி கொண்டு புதுசாக வர்ற மன்னன் தன் கண்ட்ரோலில் கொண்டுட்டு வந்து எடுத்துகிட்டு போலியா. அது நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் ஒழுக்கத்தில் தலை சிறந்து வாழ்ந்த அந்த சமுதாயத்தில் பெண்கள் பலரும் தீக்குளிச்சாங்க. ஆனால் வெளிநாடுகளில் அப்படி கிடையாது ஆச்சுங்களா. பெண்கள் பல கல்யாணம், ஆண்கள் பல கல்யாணம்.
அப்போது அதுதான் ஒரு சில மதங்களில் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், அந்த சொர்க்கத்தில் ஒழுக்கமாக இருக்கிற கன்னிகள் கிடைப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வாழ்கிற காலத்தில் எது கிடைக்கலையோ அது சொர்க்கத்தில் கிடைக்கும்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்குவாங்க ஆச்சுங்களா. அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு ஆசை வார்த்தை காட்டி ஒரு சில குழுக்களில் நம்மை அடக்கியும் வச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் உங்களுக்கு உள்ளாக இருக்கும் இறைத்தன்மை அதே தான் அந்த பெண்ணுக்குள்ளாகவும் இருக்குது. ஆனால் கூடு வேற கூடு, அந்த கூட்டிலிருந்து வெளிப்படும் போது அந்த பெண்ணின் குணங்களாக வெளிப்பட்டு வந்துட்டுருக்கு. அதை நீங்கள் போய் திரும்பவும் நீங்களே அதை அனுபவித்தாகணும் அல்லது மற்றவர்கள் அனுபவிச்சிடுறாங்க அப்படிங்கிற பொறாமைப்படுவதும் வேண்டாம். புரிஞ்சுதுங்களா? தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்கள் மனதில் அந்த எண்ணம் தோன்றுச்சுன்னா அதை நீங்கள் புறக்கணித்து பழகுங்க. நான் கடந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அந்த கரும்பலகை தவம்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணம் வரும், வந்துச்சுன்னா நீங்கள் ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க? திங்க்கெல்லாம் பண்ணக்கூடாது. எண்ணம் வருது, சரி வந்துருச்சுன்னு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு உங்கள் மற்ற வேலைகளிலும் மனதை சூன்ய நிலையிலும் இருத்த பழகுங்கள். நம் பல பிரம்மச்சரிய சகோதரர்களிடம் நாம் மெயினாக பார்க்குற ஒரு குறை என்ன தெரியுங்களா? தனக்குள்ளாக பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் சேமிக்கும் அபரிமிதமான ஆற்றலை ஆச்சுங்களா, தனக்குள்ளாக சென்று அந்த பரவெளியில் கலந்து ஆழ்ந்து தவநிலையில் நிலைக்கிறதுக்கு பதிலாக திரும்பவும் போய் இந்த உலகத்துக்குள்ளேயே போட்டுறாங்க. அது பிரம்மச்சரியத்தையவே தேடுறதா இருக்கட்டுமே. நீங்கள் ஒரு தெளிவு கிடச்சிட்டா தனக்குள்ளாக நிலைப்பதற்கு எல்லாமல்ல இறைவனே நமக்குள்ளாக இருக்கான் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த இறை பொருளை நம்ம விரயம் செய்யாது காத்துட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப அதை சோதிச்சு பார்க்கறதுக்காக வெளி உலகத்தில் அறிவை நோக்கிய பயணமாக இருந்தாலும் சரி, இது போன்ற மற்ற உயிர்களை நோக்கிய பயணமாக இருந்தாலும் சரி, கடைசியில் நம்மளை தான் நாம் தேடி போகிறோம். நமக்குள்ளாக இருக்கும் உண்மை வெளியில் தேடி போகிறோம். அந்த வெளியில் தேடி போகிறது நமக்குள்ளே ஏற்கனவே இருந்தால் மட்டும்தான் வெளியில் தேடின விஷயம் நமக்கு புரியும். அல்லது வெளியில் ஒரு விஷயத்தை நீங்கள் அதிசயமாக கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது நீங்கள் வந்து வெளியில் உருவாகலை, உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்குது. அந்த குப்பைகள் விலகி வெளிச்சம் தெரியுது. உங்களுக்குள்ளே இல்லாத எந்த விஷயத்தையும் நீங்கள் வெளியில் கண்டுபிடிச்சிடவே முடியாது ஆச்சுங்களா. ஆகவே அது நீங்கள் காதலிக்கும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆமாம் ஆசைப்பட்டாச்சு மனசில் இருக்குது, அப்படி பழகினாங்க இப்படி பழகினாங்க, ஆனால் எல்லாருமே சர்வைவல் பண்ணணுமே இந்த உலகத்தில். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டரில் இருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? அது பெண்களிடம் குறைவுங்கிறாங்க. என்னை கேட்டால் பெண்களிடம் தான் அது அதிகம். ஒரு ஆண் ஒரு சாதாரணமாக சொல்கிறேன் கேளுங்களேன், ஒரு ஆண் ஒரு வசதியான வீட்டு பெண்ணை காதலிச்சாலோ அல்லது திருமணம் செய்கிறதுக்கோ முயற்சி பண்ணாலே அந்த பையன் காசுக்காக, அந்த பையன் வந்து அவனை வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறான மனிதனாக பார்க்குற அளவுக்கு இருக்கும். அதே ஒரு சாதாரண குடும்பத்து பெண் ஒரு வசதியான இடத்து பையனை காதலிச்சிட்டாலோ அல்லது பண்ணிட்டாலோ அந்த பெண்ணை எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பயங்கர லக்கியான பொண்ணு, அதிர்ஷ்டக்காரி ஆச்சுங்களா. அந்த பெண் வந்து மிகப்பெரிய புத்திசாலியும்பாங்க. அதே ஒரு பையன் வசதியான வீட்டு பெண்ணையும் அது பண்ணிட்டா காதல் வந்து போயிட்டுருந்தா அந்த பையன் வந்து அந்த பெண்ணை ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமாக ஒரு வகையான நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டராக போயிட்டுருக்கு. ஆகவே வந்து நீங்கள் பெருசாக வந்து இந்த உலகத்தை சரி பண்ணுறக்காக அல்லது தண்டனை கொடுக்கறக்காக நீங்கள் போகிறீங்கன்னா அதனால் பாதிக்கப்பட போவது நமக்குள்ளாக இருக்கும் சிவம் தான் ஆச்சுங்களா. ஏன்னா நம்ம நிம்மதி கெடும். இது போன்ற விஷயங்களிலிருந்து விலகி இருக்கும்போது நான் பலமுறை சொல்கிறது தான், துரியோதனர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் துரியோதனர்களுக்கு நல்லதே செஞ்சாலும் அது நீங்கள் அதர்மத்துக்கு உதவுவதாகத்தான் இருக்கும். கலிகாலத்தில் நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு பாடம் கொடுப்பதாக நினச்சி செய்கிற விஷயம் கூட, இந்த சமுதாயத்துக்கு பாடம் சொல்வதாக நினச்சி சொல்லும் விஷயம் கூட அது அதர்மமாக கூட மாறும். நான் பல சமயம் பயப்படுறேன். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீலிங் வகுப்புகள், சித்தர்களாக மாறும் வகுப்புகள் எல்லாமே சித்தர் பாடல்களில் அழகாக இருக்குது.
அதை நம்ம போதிக்கிறதுக்கு போகும்போது எனக்கு பயங்கரமாக ஒரு ஆர்வத்தில் வந்தாலும் அப்புறம் தயக்கமாயிருது. ஏன்னா இது வந்து தவறான கைகளுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அது வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ராவண கூட்டத்துக்கும் துரியோதன கூட்டத்துக்கு, அது நான் சொல்கிறேன், அதாவது சமுதாயத்தை நல்லது செய்கிற மாதிரி சொல்லிக்கொண்டு சமுதாயத்துக்கு தீமை செஞ்சிட்ருக்காங்க இல்லைங்களா, இயற்கைக்கு தீமை செய்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு அது அந்த உச்சகட்டமான பலம் சமுதாயத்தை மேலும் சீரழிச்சிட்டே என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப ஒரு அச்சம் வந்து உள்ளே இருக்குது. அதனால் வந்து நம்ம பயங்கரமாக ஏன்னா முன்காலங்களில் நேரடியாக ஒரு 100 சீடர்கள் இருந்தால் அதில் ஒரு 10 பேர் ஒருவர் இருவர் தேர்ந்தெடுத்து சரியான ஆள் ஒருவருக்கு, அகத்தியர்னால் ஒரு புலத்தியர், பட்டினத்தார்னால் ஒரு பத்திரகிரியார், இப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க. மீதி நேரம் எல்லாமே அவர்கள் தன் சுயத்தை மேம்படுத்துறல, அதாவது குருவாக இருந்தவர்கள் சித்தர்கள் எல்லாம் தன்னைக்குள்ளே தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் மொத்தமாக நம்ம கொடுக்கும்போது பயமாக இருக்குது ஒரு சில சமயங்கள். ஏன்னா அது ஒரு சிலருக்கு பதிலாக பலரையும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் தான், நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் செல்ஃப், உங்கள் சுயத்தை வலிமைப்படுத்தி நீங்கள் உங்களை கேர் பண்ணி உங்களை மேம்படுத்திட்டு வாங்க. உங்களால் பலருக்கு நன்மை செய்ய முடியுங்கிற அளவுக்கு உங்கள் தகுதியை உயர்த்திக்குவாங்க. வெளி உலகத்தில் அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான்னு நீங்கள் போய் திருத்திட முடியுமா? நம்மளே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக 12 வருஷம் கடக்க முடியல, நம்மளே ஒரு 100 நாள் கடக்க முடியல, ஒரு 48 நாள் கடக்க முடியல, சமுதாயத்தை திருத்தறதுக்கு நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். தன்னை வலிமைப்படுத்திக்க முடிஞ்சா மட்டும்தான், தன்னை நீங்கள் சரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வெளி உலகத்தில் நீங்கள் திருத்தறக்கும் ஒன்றும் இல்லை, சரி பண்ணுறக்கும் ஒன்றும் இல்லைங்க. அது நடக்கட்டும், இறைவன் பார்த்துக்குவான், அவனுக்கு மேலேயே நம்ம யோசிச்சுருவோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த வெளி உலகத்தில் சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறேன்ட்டு போயிட்டு இன்னொருத்தரை பழி வாங்குறன்ட்டோ அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க, நல்லா இருக்கட்டும். இது அவர்களுக்கு அவர்களே குழி பறிச்சுக்குவாங்க, தீதும் நன்றும் பிறர்தர வாரா, சரிங்களா? நீங்கள் போய் யாருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே நடக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் சும்மா இருக்க சொல்ல நான் உங்களையே, உங்களை நீங்கள் வலிமையாக்கிட்டே வாங்க, உங்களுக்கான கடமையே அந்த இறையே உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? நம்மை வலிமையாக்கிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பிறந்திருக்கோம். விவேகானந்தர் சொன்னதும் இதுதான், ஒவ்வொரு நாளும் நம்மை வலிமையாக்கிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். அந்த பெண்ணை நினைக்கும் போது நீங்கள் பலவீனமாகறீங்களா, உதறிடுங்க, வேண்டாம், புரிஞ்சுதுங்களா? எதை எதையும் நினச்சி நீங்கள் பலவீனமாகறீங்களோ அதை அப்படியே தொடச்சு எரிஞ்சிட்டு உங்களை வலிமைப்படுத்துறதுல மட்டும் கவனமாக இருங்க. நம்ம பாதையில் யார் வர்றதுக்கும் அஞ்சுவாங்க, தவறான விஷயங்கள். உங்கள் பாதையில் நான் வருவேன், உங்கள் பாதையில் சித்தர்கள் வருவாங்க, நல்ல நல்ல உள்ளங்கள் எல்லாம் வருவாங்க, நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு வேணுமா? அடுத்தவர்கள் பின்னால் சென்ற பெண்ணும் வஞ்சம் வைத்து கொண்டு சுற்றும் இந்த உலகமும் உங்கள் பாதையில் வரணுமா? உயர்ந்த நோக்கத்தில் உங்களை வலிமைப்படுத்தும் வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? இல்லை இது போன்ற உலகத்தில் சுயநலம் மிக்க வஞ்சகம் மிக்க இந்த உலகத்துக்குள்ளே போய் நம்ம போய் நம்முடைய பிறவியின் நோக்கத்தையே தொலைச்சிட்டு போய் நம்ம அடுத்தவர்களை நினச்சி நம்ம ஆற்றல் விரையும் செய்யணுமான்னு யோசிக்கோம். இதெல்லாம் நீங்கள் தான் உட்காந்து யோசிக்கணும், புரிஞ்சுதுங்களா? நீங்களே அமர்ந்து உங்களை நீங்கள் வலிமையாக்கி கொண்டே போகும்போது தானாக இறைவனே உங்களுக்கு வழி காட்டுவார், சரிங்களா? வாழ்க வளமுடன். அண்ணா ஒரு சந்தேகம், நாங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ணுகிறோம், உயிர் சக்தியை சேமிக்கிறோம், டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்கிறோம், பட் ஒரு கட்டத்தில் ரீலாப்ஸ் பண்ணிடுறோம், உயிர் சக்தியை இழக்கிறோம் இல்லையா? இதை ரீகெயின் பண்ண நாட்டு மருந்துகள் என்ன உள்ளது? சித்தர் பாடல்களில் இது பற்றி கூறியுள்ளது என்ன? பாதாம், பிசின், முருங்கை பிசின் எல்லாம் உயிர் சக்தியை அதிகப்படுத்தும் என பலர் வீடியோவில் சொல்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன? குழியில் விழாமல் இருக்க வழி சொல்கிறீங்க, அருமை. குழியில் விழுந்தவன் பிழைக்க மருந்தும் நீங்கள் சொல்லணும் அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே, ஒரு பெண்ணை தொட்ட பாவத்துக்காக 100 வருட ஆற்றலை இழந்ததாக வந்து நம் சரித்திரம் சொல்லுது, புரிஞ்சுதுங்களா? உங்கள் உடலில் உற்பத்தியாகும் உயிர் ஆற்றலை நீங்கள் ஒரு காமத்தின் வசப்பட்டு மூலாதார சக்கர வழியிலே விரயம் ஆக்கிட்டீங்கன்னா, சுவாதிஷ்டான சக்கர வழியில் விரயம் பண்ணிட்டீங்கன்னா, கரந்தப்பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா. ஒரு வெண்ணெய் வந்துருச்சுன்னா அது மோர் ஆகுமா? ஆகாது. சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, திரும்பவும் நீங்கள் ஒழுக்கத்தில் நிலைக்கணும், திரும்பவும் நீங்கள் யோக பயிற்சிகள் செய்யணும்,
திரும்பவும் நீங்கள் உங்கள் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரணும். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு நீங்கள் கண்ட கண்ட உணவு முறைகள் சாப்பிட்லாம் அப்படின்னா, கண்ட கண்டதை நான் சொல்ல சாரி, ஏதோ ஒரு உணவு முறை சாப்பிட்டா உயிரணுக்கள் பயங்கரமாக உருவாயிரும்னா உருவாகலாம். புரிஞ்சுதுங்களா? கெமிக்கல் மருந்துகளாலும் சில இயற்கையாகவே உள்ள சில தூண்டுகோல் மருந்துகளாலும் நீங்கள் உற்பத்தி செஞ்சுக்கலாம். ஆனால் அப்படி உற்பத்தி செஞ்சிருக்கும் ஆற்றலை தாங்கிக் கொள்ளும் வலிமை உடலில் இல்லாத காரணத்தினால் திரும்பவும் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியாமல் படுகொலியில் விழுந்துட்டே இருப்பீங்க. புரிஞ்சுதா? அதனால தான் நான் வந்து நீங்கள் அது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க, நாமளே ஒன்றும் இல்லை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நாமளே ஒரு ப்ராடக்ட் உருவாக்கி விற்பனை செய்யலாமே, சொல்லுங்கள். நான் சொன்னால் எத்தனை பேர் வாங்கிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஆனால் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகல. ஏன், நான் வந்து ஒரு புத்தகத்தை எழுதி அது கொடுத்து ஒரு லட்சக்கணக்கில் நம்ம விற்கலாமே, அது எதுலேயுமே நமக்கு ஆர்வங்கிறத விட நல்லா யோசிச்சுக்கோங்க. இயல்பில் வலிமை அடைவது வேறு, ஆச்சுங்களா, நமக்கு வந்து படிப்படியாக இயல்பாக வலிமை அடைஞ்சிட்டே வரலாம். அதற்கு ஒத்தாசை செய்யும் பாதையை எளிமைப்படுத்தும் மம்முட்டிகளாக பயிற்சிகளை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், ஆச்சுங்களா. அப்படி போகும்போது தான் நீங்கள் வலிமை அடைய முடியும். பாதாம் சாப்பிட்ற, அது சாப்பிட்ற, இது சாப்பிட்றத ஒன்றுமே வேண்டியது இல்லைங்க. உங்கள் உயிராற்றல் பெருகணுமா, வெறும் கஞ்சி குடித்தாலே பெருகும், எப்போ விரயம் செய்யாமல் இருந்தா, சரிங்களா? அப்புறம் இன்னொன்று சொல்கிற கேளுங்க, நான் வந்து பல முறை சொன்னதுதான், ஒரு பெண் பிறக்கும்போதே அவளுக்கு எத்தனை கருமுட்டை இருக்குன்னு இறைவனால் நிச்சயிக்கப்பட்டதாக தற்காலத்தில் இருக்கும் வணிக விஞ்ஞான மருத்துவ முறைகளை சொல்லுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே ஆனால் ஆண்களும் தங்கள் வாழ்நாளில் எத்தனை உயிரணுக்களை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது இறைவன் கணக்குகளில் காந்தமாக இருக்குது, ஆச்சுங்களா. அது வந்து நீங்கள் விரயம் செய்கிறீங்கன்னு வைங்க, தூண்டுகோள்கள் மூலமாக அபரிமிதமாக நீங்கள் உற்பத்தி செஞ்சு விரயம் செய்கிறீங்க அப்படின்னா விரைவில் வயதாயிரும் உங்களுக்கு. புரிஞ்சுதுங்களா? உயிரணுக்கள் வேகமாக உற்பத்தி செய்கிறதுனால நீங்கள் இளமையாக இருப்பீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அது ஒரு சாபம். புரிஞ்சுதுங்களா? சில வயாக்கிரா அது இதெல்லாம் போட்டு அப்படியே பயங்கரமாக, அது ஒரு சாபம். உங்கள் கிட்ட இருக்கிற அளவுகளை நீங்கள் வேகமாக விரயம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? பெட்ரோல் ஊற்றுனா நிறைய கிலோமீட்டர் வண்டி ஓடுதுன்னு பெட்ரோல் ஊற்றலாம், ஆனால் வண்டிக்கு தேய்மானம் இருக்குமா இருக்காதா? அதே மாதிரி தான் சித்தர்கள்லேருந்து முன்னோர்கள்லேருந்து பத்தியத்தை சொல்லியிருக்காங்க, விரத முறைகளை சொல்லியிருக்காங்க, நல்லா ஆழ்ந்து பாருங்கள். உணவுக்குன்னு சித்தர்கள் வந்து பெருசாக எந்த பாடல்களும் சொல்ல மாட்டாங்க, மருந்துன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் உணவு அப்படின்ட்டு பெருசாக சொல்ல மாட்டாங்க. தற்காலத்தில் வந்த வள்ளலார் மாதிரி ஒரு சிலர், அது அவங்க காலகட்டத்துக்கு எது இருக்குதோ அப்போதைக்கு தான் அது பொருந்து, இந்த காலகட்டத்துக்கு அதுவுமே பொருந்தாது, காலநிலை மாறுது, எல்லாமே மாறுது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து இதையெல்லாம் சாப்பிட்டு உயிராற்றலை பெருக்கி நம்ம பலமாயிரலாம்னு நினைக்காதீங்க. ஒரு வண்டியானது 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிகிட்டே இருக்குதுன்னா அது தேய்மானம் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம், ஓட்டிகிட்டே இருக்கலாம் வண்டியை, எத்தனை நாளைக்கு ஓடு, தேய்மானம் ஆகுமா ஆகாதா? அதுக்கு அளவானுக்கு ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் மட்டும் ஓட்டிகிட்டு நிறுத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டி ரிப்பேர் ஆகிறதே பல வருஷம் கழிச்சாகும். புரிஞ்சுதுங்களா? அதனால தான் இது போன்ற அசை உணவுகள் சாப்பிட்டாலும் இல்லை பாதாம் பிஸ்தா சாப்பிட்டாலும் நிறைய புஸ்தி ஆகி ஆற்றல் உயிரணுக்கள் பெருகும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் நான் நேர் எதிராக இருக்கிறேன். சித்தர்கள் சொன்னதும் இது தான், ஆச்சுங்களா. அண்டம் சுருங்கில் அதற்கொரு அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும், ஆச்சுங்களா. உண்டி சுருங்கில் உபாயம் பல உல. புரிஞ்சுதுங்களா? ஸோ உங்கள் வாகனத்தை இறைவனோடு ஒன்றி பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இந்த வெளி மயக்கங்களிலும் வணிகங்களிலும் போய் சிக்கீராதீங்க. வாழ்க வளமுடன். அண்ணா, நான் செலிபஸியில் 203 நாள் கடந்திருக்கிறேன். இப்போது எவ்விதமான காம எண்ணங்கள் வழி வந்தாலுமே எளிமையாக கடந்துவிட முடிகிறது. 6 மாதங்களாக தினமும் விந்து ஜெயம் பயிற்சி செய்து வருகிறேன். இந்த உலகத்தின் மீதான பார்வை முற்றிலும் மாறிவிட்டது. எது உண்மை எது பொய் என்று தெளிவாக தெரிகிறது. இப்போது என் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் சம நிலையில் இருக்கிறது. இதனால் வாழ்வதற்கே பிடிக்கவில்லை. நான் பற்றற்ற வாழ்க்கையைத்தான் வாழ்கிறேன். ஆனால் இந்த உலக மாயை பெற்றோர் நண்பர்கள் உறவினர்கள் என பல்வேறு விதங்களில் கீழ் நோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறது. எப்படியோ இதிலிருந்து தப்பித்து வாழ்கிறேன். இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி வாழ்வது? ஒரு கட்டத்தில் நான் மாயையில் சிக்கிக்கொள்வேனோ என்று பயமாக உள்ளது. தயவு செய்து பதிலளியுங்க. அதாவது நீங்கள் மாயையில் தான் பிறந்திலிருந்து வாழ்ந்தாச்சு.
இப்போ இது மாயைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் பிரம்மச்சரியத்திலும் உறுதியிலும் காலங்கள் வலிமையோடு செல்ல செல்ல இந்த மாயையிலிருந்து விடுபடும் மார்க்கமும் உங்களுக்கு கிடச்சிடும். உங்கள் குடும்பம், உங்கள் சூழல், உங்கள் சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை கடந்து வருவதற்கான வலிமை உங்களுக்குள்ளாக இருக்கும் அந்த சிவத்தை, உயிரணுக்களை நீங்கள் பாதுகாப்பதன் மூலமாக பாதை கிடச்சிடும். ஒரே முட்டா நம்மளுக்கு கொண்டு, நான் அதை முதல்ல சொல்லுவேன் இல்லைங்களா, டெல்லி போகிறதுக்கு டெல்லி வரைக்கும் ரூட் மேப் மனசில் வச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரு 300 அடி தெரிஞ்சால் போதும், அப்படியே அந்த லைட் வெளிச்சத்துலேயே கார் ஓட்டிட்டு போயிடலாம். நைட் ட்ராவலிங்கெல்லாம் அப்படி தான். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிறதும் எப்போவோ நடக்கும். ஒரு சில சகோதரர்கள் சொல்கிறாங்கன்னா 2 வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களா இருக்கும், இப்போ கவலைப்படுவாங்க. ஆனால் இப்போ உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற உயிராட்டலாம் மறந்துடுவாங்க. கடந்த காலத்தில் ஒரு சிலர் அப்படி தான், நான் 500 நாள் பிரம்மச்சரியம் கடந்திருக்கேன், நான் 100 நாள் பிரம்மச்சரியம் கடந்திருக்கேன் அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆனால் இப்போது அந்த பிரம்மச்சரிய ஆற்றல் கடந்து வந்த ஆற்றல் இவ்வளவு உயிரணுக்கள் உள்ள இருக்கே, அத்தனை உயிரணுக்களுக்கு நீங்கள் தவத்துக்குள்ளே உட்கார்ந்த உடனேவே சூன்ய நிலைக்கு போயிட முடியுமே, அதில் ஆழ்ந்த ஆழ்ந்து சிவநிலையில் நிலச்சி நிலச்சி நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதராக உயர்ந்துட முடியும், அதுக்கு கவனம் செலுத்துங்க. கடந்த காலத்தை விரைய எண்ணங்களிலும் எதிர்கால கற்பனை வலைகளிலும் கழித்து ஆற்றல் விரயம் செய்யாதீங்க. நான் அதை சொல்கிறேன், ஒரு 300 அடிக்கான பாதை உங்கள் வலிமையால் கடந்து போயிட்டே இருப்பீங்க, நீங்கள் போயிட்டே இருங்க, பாதைகள் உங்களுக்கு இயல்பாக விடுபட்டு ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? வாழ்க வளமுடன். ஆனால் தியானம் செய்வதற்கு முன்பு தீபம் அவசியமானா, தீபம்னு சித்தர்கள் சொன்னது வந்துங்க நம்முடைய ஆகுனா துரிய சக்கரம் தான். வெளியில் இருக்கும் தீபங்கள் வந்து சிம்பாலிக் ஆச்சுங்களா. நந்தா தீபம்னு சொல்லுவாங்க, நந்தி தீபம்னு சொல்லுவாங்க. தீபம்னா என்னங்க? நம்முடைய உயிர் அணுக்களை முதுகுத்தண்டு அப்படிங்கிற திரியில் ஏற்றி நமக்குள்ளாக ஒளிர்விக்கிறத தீபம். வெளியில் வந்து சரி, நமக்கு வந்து வெளி உலகத்தில் ஒரு அடையாளம் பார்க்குற இடத்துல நமக்கு எப்போதுமே மறவாது இருக்கிறதுக்காக அதை ஒரு சிம்பாலிக்காக கொடுத்துருக்குறாங்க. மற்றபடிக்கு சித்த யோகிகளுக்கு, பிரம்மச்சாரிகளுக்கு தனக்குள்ளே தீபம் ஆச்சுங்களா, தனக்குள்ளே கோவில், எல்லாமே தனக்குள்ளே தான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். நான் தலை வலிக்கும் போது விந்துஜெயம் பயிற்சி செய்யலாம். தலை வலிச்சிச்சுன்னா செய்ய வேண்டாம், காய்ச்சல் இருந்தால் செய்ய வேண்டாம், சளி இருந்தால் செய்ய வேண்டாம், உடலில் பலவீனங்கள் தெரிஞ்சிச்சுன்னா செய்ய வேண்டாம், விட்டுட்டு அடுத்த நாள் செய்யுங்க. வாழ்க வளமுடன். சில நேரங்களில் தலையில் கண்ணுக்கு மேற்பரப்பில் ஒரு இருட்டு வருவது போல் இருக்கிறது, பயங்கரமாக வலிக்கிறது, இதுக்கு எதுவும் செய்ய வேண்டுமா? விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமா? நீங்கள் அதான் அமைதியாக அமர்ந்து, உடம்பில் 72,000 நாடிகள் இருக்குது, அதில் எத்தனையோ லட்சம் உறுப்புகள் இருக்குது, அங்கங்கே எப்படி எப்படி இருக்குது, உங்களால் செய்ய முடியும் போது செய்யுங்க, முடியலன்னா விட்டுருங்க. கட்டாயப்படுத்தி எதுவுமே செய்யாதீங்க. எந்த சூழ்நிலையிலுமே எந்த பயிற்சியுமே கட்டாயப்படுத்தியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன். பித்ருக்கள் பற்றி சொல்லுங்கள் அண்ணா. பித்ருக்கள்னா யாருங்க? நம்ம தாத்தா பாட்டி இறந்து போனாங்க இல்லைங்களா, அவங்க நம்ம பித்ரு அவங்கன்னு நினைப்பாங்க. நம்முடைய வாரிசு நல்லா இருக்கணும்னு தான், நமக்கு ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு தான் நாம் நினைப்போம். அதே மாதிரி தான் நம்ம முன்னோர்களும் நினைப்பாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஒன்று நினைக்கணும் அப்படின்னா உடம்பு வேணும். நாமளே உடம்புலேருந்து போயிட்டா அதுக்கப்புறம் நினப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? ஒரு தடவை தானுங்க பிறப்பு சித்தர்களை பொறுத்த வரைக்கும். இந்த உடம்புலேருந்து உயிர் வெளியில் போயிடுச்சுன்னா மனசும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் இறைவனோடு கலந்துட வேண்டியதுதான். ஒரு சிலர் நிறைவேறாத ஆசைகளோடு இருந்து போயிட்டாங்கன்னா ஆவிகளாகவும் பேய்களாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க, அது உண்மையும் இருக்கலாம் ஆச்சுங்களா. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. இருக்கிறதுல நம்ம என்ன ஸ்டெபிளைஸ் பண்ணணும் பண்ணுவோம். நீங்கள் உங்களை நல்லா கேர் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்களை நல்லா கேர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடலையும் உயிரையும், உடலில் இருக்கும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் அனைத்தையும் நல்லா கேர் பண்ணி உங்களை நல்லா கவனிச்சுட்டு ஆச்சு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் அப்படின்ட்டு நம்மை நல்லா கவனிச்சுட்டு இருந்தோம்னா இதோட பெரிய பித்ருக்கடன் எதுவுமே கிடையாது. நம்முடைய குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறத விட நமக்கு வேற என்ன சந்தோஷம்? அதுதான் நம் பிள்ளை நமக்கு மரியாதை கொடுக்குது, நம்மளை பார்த்துக்குதுங்கிறது சுயநலம். ஆனால் நம்மால் வந்த வாரிசு நல்லா வாழுது அப்படிங்கிறதே நம் சந்தோஷம் இல்லையா? அதுபோல் நீங்கள் உங்களை உணர்ந்து மெய்ஞானியாக உங்களுக்குள் நிலச்சி வலிமையாக வாழ்ந்தீங்கன்னா அதுவே பித்ருக்கடன். வேறு யாருக்கும் போய் நீங்கள் வந்து தேவையில்லாமல் பொருளாதாரத்தை விரையும் செய்யணுங்கிறது இல்லை. வாழ்க வளமுடன்.
பிரம்மச்சரியத்தை உள்ளவர்களுக்கு பித்ருதோஷம் நெருங்காது. பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க தான் பித்ருக்களை பாதுகாக்கிறாங்க. அவர்கள் இறைவனை அடையாது நம்மை வாரிசுகளாக பெற்று விட்டதுனால, நாம் இறைவனை நோக்கி சென்றுட்டு இருக்கிறதுனால, நாம் அவர்களுக்கும் சேர்த்து பயணம் செய்வதனால நமக்கு எந்த தோஷமும் வராது. புரிஞ்சுங்களா? வாழ்க வளமுடன். பொது இடங்களில் செல்லும்போது தலை வலிக்கிறது, இதற்கு என்ன செய்யலாம்? ஆற்றல் விரயமா இருக்கலாம். நம்மை சுற்றி வந்து மாதவிடாயான பெண்கள், இறந்த உடல்கள், அல்லது தற்காலத்தில் வணிக மருந்துகளை எடுத்துக்கொண்டவர்கள், அவர்கள் அருகிலெல்லாம் நம்ம போகும்போது பலவீனமாக உணர்வோம். ஏன்னா உடல் இறந்து கொண்டிருக்கிறது என்றால் அதன் அருகில் நாம் செல்லும் போது நம் ஆற்றல் அங்கு சென்று காம்பன்சேட் செய்யறதுக்கு பார்க்கும். அப்படி காம்பன்சேட் செய்யுதுன்னா நம்ம பலவீனமாக ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? அதை கூட்டத்தையெல்லாம் தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது தற்காலத்தில் பெரும்பாலும் தவிர்த்துருங்க. தவத்தில் நிலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. வாழ்க வளமுடன். கோவிலுக்கு போகும்போது சில கோவில் சில நேரங்களில் தலை வலிக்கிறது, இதுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு பதில் சொல்லிட்டேன். தலை வலிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பல காரணங்கள் இருக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னா அமர்ந்து சும்மா ரெஸ்ட் எடுங்க, அவ்வளோதான். சரிங்களா? வாழ்க வளமுடன். பேருந்தில் பயணம் செய்யும் போது அமைதியாக இருப்பது போல் உணர்கிறேன். பேருந்தில் பாட்டு படம் போடுகிறார்கள், ஆனாலும் நான் நானாக இல்லை. இது ஆற்றல் விரயமா? ஆனாலும் நான் அங்கு இருப்பது தெரியவில்லை. இது பற்றி என்ன சொல்ல முடியுமா? நான் வாழ்க வளமுடன். நான் பேருந்தில் போய் கிட்டத்தட்ட 2-3 வருடம் ஆயிடுச்சுங்க. கூட்டம் இருக்கும் பக்கமே நம்ம அவாய்ட் பண்ணிடுறது. என்னை பொறுத்த வரைக்குங்க, முடிந்த அளவுக்கு நான் வந்து பர்சனலாக சொல்கிறேன், எல்லாருக்கும் பொருந்தாது, கூட்டத்தை அவாய்ட் பண்ணுங்க. ஒருவேளை கூட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா பேசிக்காக வேகம் தணித்தல் பயிற்சியில் இருங்க. கசன்னு நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கேட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு அறிவு இறைவன் கொடுத்துருக்கா இல்லையா, அதை பயன்படுத்துங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு நீங்களே துரோகம் செய்கிற மாதிரி. அவங்க நல்லா கவனிங்க, உங்களை உட்கார்ந்து கவனிங்க. ஏன்னா நான் உங்கள் கூட வாழ முடியாது, நீங்கள் தான் உங்களுக்குள்ளே வாழ்ந்துட்டோம். நீங்கள் கேட்குறது கேட்டுட்டு இருக்கிறது இறைவன் தான். அதனால் திருப்பி கேளுங்க. பண்ட வெளியில் பறந்து விரிஞ்சிருக்கிற அந்த எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான். அப்போது உங்கள் வாழ்வின் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாமே ஒருவர் வழிகாட்டணும் அப்படின்னா அப்போ நாம் செம்மறியாடாட்ட தானே? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே ஒரு யோகிகள் மாதிரி. ஆகவே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எனக்கு கேள்விகளாக அனுப்ப வேண்டியதில்லை. நானே கிட்டத்தட்ட 1000 வீடியோ கிட்ட போட்டாச்சு, கேள்விகள் பதில் சொல்லி ஒரு வழி ஆயாச்சு. ஆனால் பெரும்பாலும் வந்து புரிஞ்சுக்கணும், நீங்கள் தவத்தில் அமர்ந்து நீங்களே புரிந்து கொள்ளும் காலகட்டம் வந்தாச்சு. இனி இந்த சோசியல் மீடியா இந்த விஷயங்களெல்லாம் இன்னும் சில வருஷம்தான், சில வருடங்கள் கூட சந்தேகம். அவ்வளவு நெருக்கத்தில் போயிட்டுருக்கு, ஊழிக் காலத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் பலருக்கு புரிய மாட்டேங்குது. நம்மக்கிட்ட நம்ம வாசலுக்கு வந்தால் தான் நாம் அதை நம்புவோம் அப்படின்னு இலங்கையிலலாம் நடந்துகிட்ருக்கு, வெளியின பல நாடுகளில் நடந்துகிட்ருக்கு ஆச்சுங்களா. ஆனால் நம்ம வீட்டு வாசலுக்கு வர்ற வரைக்கும் நான் ஜாலியாக ஆடிட்டு இருப்பேன், சின்ன சின்ன விஷயம் கூட தெரியாமல் சுற்றிட்டுருப்பேன்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? நான் வீடியோ போடுறது ஸ்லோ பண்ணுற காரணமே அதுதான், நீங்கள் சுயமாக சிந்திக்கணும்ன்ட்டு. சரிங்களா? நாம் ஒரு கேள்வி கேட்பீங்கள, ஒரு மெயில் அனுப்புவீங்கள, அதை நான் அப்படியே விட்டுட்டேன்னா அது நீங்கள் கேட்ட கேள்வி உங்களுக்குள்ளாகவே இருக்கும், அதுக்கு பதில் உங்களுக்குள்ளாகவே வர ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அது உங்களுக்கான பதிலாக வரும். ஆகவே தான் நானும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கேன். அதுக்காக சிலர் நாம் ஸ்லோ பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு இன்னும் பல வீடியோக்களில் தேடி 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 வேறு வேறு பேர் போடுறாங்க, எல்லாத்தையும் பார்ப்பேன்னா பாருங்கள். ஆனால் உங்கள் சுயத்தை வளர்த்தி கொள்ள மறந்துடாதீங்க, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா வெளியில் போய் தேடுற எல்லாமே ஆற்றல் விரயம்தான். ஆற்றல் விரயம் பண்ணி நீங்கள் என்னதான் நாலேஜ் கெயின் பண்ணாலும் என்ன பிரயோஜனம்? உங்களுக்குள்ளேயே நீங்கள் போக மாட்டேறீங்களே. உங்களுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா பதில் உங்கள்கிட்டயே வந்துருமே ஆச்சுங்களா. ஆகவே சின்ன சின்ன கேள்விகள் கேள்விகள்லாம் கேட்குறதுக்கு பதிலாக பழைய வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்குள்ளாக தவத்தில் நிலைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்னா எனக்கு 16 வயசு ஆகிறது. பிரம்மச்சரியம் ஆரம்பித்து உங்கள் வீடியோ பார்த்தேன். பிரம்மச்சரியம் ஆரம்பித்தது உங்கள் வீடியோ பார்த்து தான். நான் எந்த பயிற்சியும் இப்போதைக்கு செய்கிறதில்லை, ஆனால் வெற்றிகரமாக 300 நாட்களை கடந்து விட்டேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு. அதையே தான் நான் எனக்கு சொல்கிறேன். ஆனால் நான் ஸ்கூல் படிக்கிறேன், அங்கே நிறைய இடத்துல பெண்கள் தான் இருக்காங்க. அதே நேரத்தில் நண்பர்கள்னு எல்லோரும் யாரும் இல்லாமல் ஒரு 6 மாதம் தனியாக இருந்தேன்.
ஆனால் தனியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. சமீப காலமாக ஒரு 2 மாதமாக நண்பர்களோடு பேச ஆரம்பித்தேன். அவர்கள் எப்போதும் பெண் மயக்கத்திலேயே இருக்கிறார்கள். அதை என்னிடம் கொடுக்க பார்க்கிறார்கள். நானும் முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணுறேன். ஆனால் முடியலை. அதனால் அவர்களிடம் பேசினா அந்த தப்பாக உணர்கிறேன் அண்ணா. எப்படி நான் இதிலிருந்து தனிமைப்படுத்திக்கிறது ஒரு வழி சொல்லுங்கள். சமீப காலமாக நான் கடவுள் சக்தியை ரொம்ப உணர்கிறேன். வாழ்க்கையில் கான்ஃபிடென்ஸ் நிறைய பார்க்குறேன். இதுக்கு அர்த்தம் தேடி பார்த்தா நீங்கள் உங்களை சுற்றி அவேர் ஆகிறீங்கன்னு போட்டிருக்கு. உண்மையில் நான் உங்களோட வீடியோ பார்க்கும்போது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. வாழ்க வளமுடன் சகோதரரே. இதுதான் கல்வி முறையில் வரும் கேடு. பார்த்தீங்கன்னா 4 மாம்பழம் இருக்குது. அதில் ஒன்றில் ஒரே ஒரு இதில் வண்டு போயிடுச்சுன்னா விரைவில் மிக விரைவில் எல்லா மாம்பழங்கள்லையும் வண்டு போய் கெடுத்துருது. ஆச்சுங்களா, ஒரு டம்ளர் பாலில் ஒரு சொட்டு விஷம் ஊற்றும்போது அந்த பாலே விஷமாயிடுது. ஒழுக்கமாக நல்ல தரமான பாரம்பரிய குடும்பத்தில் வளர்ந்து வர்ற பசங்க கூட இந்த கல்விக்கூடம் அப்படிங்கிற அந்த ஒரு தற்காலத்தில் நான் சொல்கிறேன், பெரும்பாலான இடங்களில் சொல்கிறேன், எல்லா இடங்களும் சொல்ல அப்படி சொன்னால் ஒவ்வொருத்தரும் கிளம்பிடுவாங்க. அதனால் நான் பொதுவாக சொல்கிறேன், பெரும்பாலான இடங்களில் ஒழுக்கம் போதிக்க வேண்டிய இடங்களில் தான் கெட்டு போவதை அதிகமாக நடக்குது. ஆச்சுங்களா, பள்ளிக்கூடங்களுக்கு போய் தான் காமத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கிற சூழலில் நம்ம மாணவர்கள் இருக்காங்க. பள்ளிக்கூடங்களில் போய் கல்லூரிகளுக்குள்ளே போய் தான் போதை பழக்கங்களுக்கும் கஞ்சா அப்படின்னுலேருந்து எது இல்லை. காலேஜில் போய் பார்த்தா பசங்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும், சமுதாயத்தில் கூட இல்லை. ஆச்சுங்களா, அப்போ பெற்றவர்கள் எதுக்கு தான் இந்த விஷயத்துக்காக? அது படித்து முடித்தவங்க, இப்போ இருக்கிற இளைஞர்கள் 80% பேர் தான் என்ன படித்தோமோ அந்த வேலையில் கிடையாது. இந்த ஒரு கல்வி முறைக்கு பெற்றவர்கள் படாத பாடுபட்டு இப்போ வந்து மாணவர்கள் தலையிலே கட்டிடுறாங்க கல்விக்கு லோன் அப்படின்னு கொடுத்து. நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க, தன்னை உணராத வாழ்க்கை. இதுதான் நான் சொல்கிறேங்க, மலை உச்சியிலிருந்து உருண்டு வந்துட்டுருக்கிற இந்த உலகத்தை நாம் தடுத்து நிறுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க, நாம் இப்படியெல்லாம் வந்து வருத்தமாயிருது. நல்ல நல்ல மாணவர்கள், நல்ல நல்ல குழந்தைகள், இளைஞர்கள் இப்படி கெட்டு போவதற்கு சமுதாய சூழல்களே காரணமாக இருக்கிறதுனால நம்ம யாருக்கு என்ன சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உஷாராக இருங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. இது போன்ற விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ண முடியாது, சமுதாயத்துக்குள்ளே வேறு என்ன தான் பண்ணுறது? ஆண்டவன் தான் வழிகாட்டணும். நான் உண்மை சொல்கிறேன், உண்மை சொல்லணுன்னா ஆண்டவன் தான் வழிகாட்டணும். அது கலிகாலத்தில் ஆண்டவனுமே இல்லை, நமக்குள்ளே ஆண்டவனை நாமளாக தேக்கி வச்சு தான் நம்ம காப்பாற்றி கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஒன்றை பார்த்தோன்னு எந்த இடத்துக்குள்ளே போனாலும் நம்மை பலவீனமாக்கும் விஷயங்களே நிறைஞ்சிருக்குதுங்க. நான் உண்மையில் இந்த கலிகாலத்தில் பிறந்ததுக்கு எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கணும் தெரியுங்களா? ஏதோ பிறந்து வளர்ந்துட்டுருக்குறோம், வாழ்ந்துட்டுருக்குறோம். உண்மை தெரிஞ்ச ஒரு சிலராயினும் இந்த வெளி உலக மாயைகளிலிருந்து விடுபட்டு தனக்குள்ளே நிலைக்கிறதுக்கு பாருங்க, அவ்வளோதான். ஆச்சுங்களா, தனக்குள்ளே நிலச்சி தன் சிவத்தை உணர்ந்து முக்தி அடைவதற்கான பாதையை இறைவன் நீண்ட காலங்கள் நீண்டு கொடுத்துருக்காரு. இது போன்ற விஷயங்களை எல்லாம் இறைவன் உங்களை கேட்க வச்சிருக்கார், புரிஞ்சுதுங்களா? அது எல்லாருக்கும் முடியாது. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி மாணவர்கள் இருப்பாங்களா? 8 கோடி பேரில் 1 கோடி பேராச்சும் மாணவர்கள் இருப்பாங்க குறைஞ்சது. அப்போ அந்த 1 கோடி பேருக்கு தெரியாத விஷயம் இப்போ நம்ம வீடியோ பார்க்குற 1000 பேர் 2000 பேருக்கு தான் தெரியுது. ஆச்சுங்களா, இன்னும் சிலர் வேறு வேறு குழுக்கள் இருப்பாங்க, ஆனால் பிரம்மச்சரியத்தை பற்றி தெரியாமல் இருப்பாங்க. அப்போது பிரயோஜனம் இல்லை, புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு தான் பிரம்மச்சரியத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்குது, பயிற்சிகளையும் செய்கிறீங்க, ஒழுக்கத்திலையும் நிலச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய பயிற்சியாக இருந்தாலும், சூரிய தேவனே வந்து கொடுத்த பயிற்சியாக இருந்தாலும், பிரம்மதேவரே வந்து சிவனே நேரில் உட்காந்து கொடுத்த பயிற்சியாக இருந்தாலும், பிரம்மச்சரியத்தில் நிலச்சா மட்டும்தான் தங்கும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அது ஒன்று அசிவாரத்தை பிடிச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம எவ்வளவு பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம் அதில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் 24 மணி நேரமும் தவத்திலேயே எப்படி இருக்கலாம்ங்கிறதுக்காகவே நம்ம பயிற்சிகள் வடிவமைச்சு சொல்லியிருக்கிறோம், வீடியோஸ்லேயும் நிறைய சொல்லியிருக்கிறோம். ஆகவே வெளி உலக விஷயங்களில் அஃபெக்ஷனேட் ஆகாமல் உங்களை சுற்றி நீங்களாக ஒரு இம்யூனிட்டி கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தனிமையை நீங்கள் அடிக்கடி உருவாக்கி கொண்டு நீங்கள் ஒரு யோகியாக ஒரு சித்தராக உருவாகி வரணும். நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க,
நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவனே சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க, சரிங்களா? இது ஒரு கருவி. இந்த கருவியிலேருந்து சில விஷயங்கள் சொல்கிற சிலருக்கு ஏற்பு திறன் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும், புரியுதுங்களா? நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி தான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோங்க. நம்ம வீட்டில் ஒரு 20-25 ஆட்டுக்குட்டி போட்டுச்சு, ஆடு குட்டி போட்டுச்சு. அதில் ஒரு 3-4 ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா தாய் பாலை குடிக்கவில்லை, ஆச்சுங்களா? ஆடு கண்டுக்கலை. அதாவது ஒரு கிறுக்கு ஆடுகள்னு சொல்லுவாங்க, தலைப்பிரசவம், எல்லா ஆடுகளுமே தலைப்பிரசவம். ஒரு 4 ஆடுகளுக்கு வந்து கிறுக்கு ஆடுகள், இந்த குட்டிகளுக்கு பாலும் கொடுக்கலை, ஆச்சுங்களா? செம்மறி ஆடுகள். அப்போது இந்த 4 ஆடுகள் தவிச்சிட்டே இருந்தது. அப்போது 5 ஆடுகள் தவிச்சிட்டு இருந்ததுங்க. ஒரு 20 ஆடுகள் தாய்மார்களோடு இணைஞ்சு சுற்றிட்டு இருந்தாங்க. 5 ஆடுகளுக்குமே நாட்டு மாட்டு பாலை புகட்டி காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு, எனக்கு வேலையே பெரும்பாலும் இந்த வேலைகளில் தான் ஆழ்ந்துருக்கேன். இந்த குட்டிகளை பார்த்துட்டு அது இயற்கையோடு அமர்ந்து இந்த வேலையில் தான் செஞ்சிட்ருந்ததுனால ஒரு அனுபவம். அந்த 5 குட்டிகள்லைங்க 3 குட்டி நாட்டு மாட்டு பால் கொடுத்து கூட இறந்தது, ஆச்சுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். செம்மறி ஆடு தச்சோடு இருக்குது, நாட்டு மாடு தச்சோடு இருக்குது, அது தூய நாட்டு மாட்டு பால் கறந்த உடனே அந்த குட்டிகளுக்கு கொடுத்தது. ஆனாலும் 3 குட்டிகள் இறந்துருச்சு, மீது 2 குட்டி இருக்கா. அந்த 2 செம்மறி ஆட்டு குட்டிகளுக்குமே நாட்டு மாட்டு பால் கொடுத்துருக்கு. சாதாரண ஆட்டுப்பாலை குடித்து வளர்ற அந்த ஆட்டுக்குட்டி இத்தச்சோடு இருக்குதுன்னா, இந்த நாட்டு மாட்டு பாலை குடித்து வளர்ற இந்த குட்டி இத்தச்சோடு தான் இருக்குது, இத்தச்சோடு தான் இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள். அதாவது சாதாரண ஆட்டுப்பால் குடித்து வளர்ற ஆடுகள் ஒரு 4 நாளில் காட்டுக்குள்ளே ஓடிடும், ஆனால் இது 20 நாள் ஆனாலும் காட்டுக்குள்ளே மேயருக்கு போக முடியல, அவ்வளவு பலவீனமாக இருக்குது. அது பால் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன்னு கொடுத்தாலுமே அது வலிமை அடையலை. நல்லா யோசிச்சுக்கோங்க, பாலில் இல்லை வலிமை, பாலில் இல்லை, அது அந்த குட்டிகளின் ஏற்பு திறனில் இருக்கிறது, ஆச்சுங்களா? நல்லா யோசிப்பாருங்க. இந்த குட்டிகளுக்கும் அந்த ஆட்டுப்பால் நேரடியாக கிடச்சிருந்துச்சுன்னா இதுகளும் ஜைஜாண்டிக்காக வேகமாக வளர்ந்துருக்கும், ஆச்சுங்களா? ஆனால் இந்த மாட்டுப்பால் தான் கிடச்சிருக்கு. ஆனால் மாடு எவ்வளோ பெரிய மாடு, அப்போ அந்த மாட்டுப்பாலே கொடுத்தா கூட இது வளர மாட்டேங்குது. ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டிகளிடம் ஏற்பு திறன் இல்லை, அந்த மாட்டுப்பாலில் இருக்கும் அந்த சக்தியை ஏற்றுக்கொள்ளும் திறன் இந்த ஆட்டுக்குட்டிகளிடம் இல்லை, ஆச்சுங்களா? இல்லைன்னா இது இன்னுமே பெருசாக வளர்ந்துருக்க வேண்டியது இருக்குது. இன்னும் ஒன்று ஒன்று சொல்லணும்னா, அந்த குட்டிகளுக்கு ஆட்டுப்பால் கிடைக்க மாட்டேங்குது, இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போ இது எங்கே பிரச்சனை இருக்குன்னு பாருங்கள். குட்டி ஆடு தன் குட்டிகளுக்கு பால் கொடுக்காமல் இருக்குது, அங்கே ஒரு பிரச்சனை. அதே மாதிரியே இந்த நாட்டு மாட்டு பாலே கிடைச்சாலும் இந்த குட்டிகளின் உடம்பானது அந்த பாலை ஏற்றுக்க மாட்டேதாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுங்க, நல்ல வலிமையோடு வளர வேண்டிய அந்த குட்டி வளராமல் மெதுவாக வளர்ந்துட்டுருக்கு, அதுலேயும் 3 குட்டி இறந்தே வச்சு. இப்போது நம்ம சமுதாயம் இந்த நிலைமையில் தான் இருக்குது. இயற்கையாக நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ராப்பரான கல்வி முறை நமக்கு கிடைக்கல, புரியுதுங்களா? அதாவது அந்த ஆட்டுப்பால் அந்த ஆடுகளுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது கிடைக்காமல் போயிடுச்சு. வெளிநாட்டவர்களும் அந்நியர்களும் நம்மை ஆள வேண்டும்னு நினச்சிட்டு வந்தவங்கக்கிட்ட அடிமைப்பட்டு இப்போ வந்து நம்ம கல்வி முறை கற்றுக்கிறதுனால, கல்வி முறைன்ட்டு இல்லைங்க, பொதுவாக சமுதாயமே மாறிட்டதுனால இயல்பாக கிடைக்க வேண்டிய நம் மண்ணிற்கான ஊக்கமான கல்வி முறை இல்லாததுனால ஒரு பலவீனம். அதுக்கப்புறம் மிக நல்ல விஷயங்களாகவே இருந்தாலும், நல்ல விஷயங்களாகவே போதிக்கப்பட்டாலும் முழுமையான வளர்ச்சி அடைய முடியல. ஏன்னா அந்த குட்டிகளிடம் ஏற்பு திறன் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த இந்த சாஃப்ட்வேர் தான் இதில் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில் பலவீனங்களாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தக்க வச்சுட்டு அது வளருது. 3-5 2 வளர்ந்துட்டு இருக்குது, 2 1 ரொம்ப பலவீனமாக இருக்குது, 1 ஓரளவுக்கு ஓடி ஆடிட்டு இருக்குது. இவ்வளோதான், இப்படி தான் நம்ம சமுதாயமே இந்த பலவீனமான ஆடுகளைப் போல தான் இருக்குது. கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை, கிடைத்து கொண்டு இருப்பது நல்ல விஷயம்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஆனாலுமே அது நமக்கு பொருந்தாமல் பலவீனமாக இருக்கிறோம், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பேசி கொண்டிருந்தால் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கலாம், மணிக்கணக்கில் நான் பேசிடுவேன். ஆனால் உங்களுடைய ஆற்றலும் அதில் விரயமாகக்கூடாது. இன்னும் உங்களுக்குள்ளாக இருக்கும் சிவத்தை, இறைவனை நீங்களாக ஆழ்ந்து தவத்தில் நிலச்சி வலிமை அடையணும். வெளியில் ஓடாதீங்க, வெளி விஷயங்கள் மேலே பெருசாக பற்று வைக்காதீங்க. எதுவும் நிரந்தரம் இல்லை, கண் இமைக்கும் நொடியில் அட எதுவும் நடக்கும், அது எனக்கு தெரியும். நாளை இப்போ உங்களுக்கு புரியாமல் இருந்தால் உங்களுக்கு புரியும். ஏன்னா
ஒரு வாரத்தில் ஒரு லாக்டவுன் கொரோனா லாக்டவுன் 6 மாதம் அடைச்சாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, உலகம் எப்போ வேணாலும் மாறு, எப்படி வேணாலும் மாறு, கலி காலத்தில் இருக்கிறோம். அப்போது இந்த சமயத்தில் ஆட்டுக்கு வந்து உண்மையான ஆட்டுப்பால் கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் நமக்கு உண்மையான ஆற்றல்ங்கிறது பிரம்மச்சரிய ஆற்றல் தான். அதில் வலிமை அடைஞ்சு அது வந்து உடல் ஏற்றுக்கொண்டு நாம் விரும்பினா பத்தாது, நமக்குள்ளாக இருக்கும் சிவம், நம் உடல் சக்தியாக இருக்கும் உடல் அந்த சிவத்தை ஏற்றுக்கொள்ளணும். நாம் விரும்பினா மட்டும் பத்தாது, பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிடலாங்கிறது நம்ம கையில் மட்டும் இல்லை, இந்த இறைவனுமே நம்மை விரும்பணும். ஆகவே அதுக்கு தகுந்தாற்போல் நல்ல வாழ்க்கை முறையையும் அமைச்சுக்கணும். வலிமையோடு வாங்க சகோதரர்களே, பல விஷயங்களை பேசியிருக்கிறோம், புரிகிறவங்களுக்கு உங்களுக்கு புரியட்டும், போய் சேர்கிறவங்களுக்கு போய் சேரட்டும். மீண்டும் இன்னும் கேள்வி பதில் நிறையா இருக்குது, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. வாழ்க வளமுடன். பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இருங்க, ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஒரு 48 நாள் நீங்கள் கடந்து வாங்க, அடுத்தடுத்து உங்களால் நீண்ட தூரம் செல்ல முடியும் ஆச்சுங்களா. மன உறுதி தான் முக்கியம், எதை பற்றியும் பயப்படாதீங்க. நீங்கள் தனியாக கிடையாது, தனிமையாக இருக்கிற அப்படி இப்படி எதை பற்றியும் யோசிக்காதீங்க. எல்லாம் உள்ள இறைவனே நம்ம கூட தான் இருக்கிறான். யார் அமைதியாக இருக்காங்களோ, யார் தனிமையில் இருக்காங்களோ அவங்க கூட அந்த சிவமே கூட இருக்கிறான்னு நினச்சிக்கோங்க. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.